ஹலோ, இன்றைக்கி நம்ம ஒரு விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு ரீசெண்டாக போயிருந்தோம், அதை பற்றின விளாக் தான். மார்னிங் பார்த்திங்கன்னா 5:45 எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு இப்போ டெய்லி ரொட்டீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் எந்திரிச்சோன்னே வந்து ஃப்ரெஞ்ச் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு 5 to 6 months நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பில் டுவோலிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் தான். இதில் வந்து நீங்கள் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, எது வேணுமோ நீங்கள் கற்றுக்கலாம். இது வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ. அண்ட் நீங்கள் இது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வேணா ஆப்போட நேம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை எப்போதுமே முடிச்சிருவேன். முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன்னா, அன்னைக்கான ட்ரெஸ் நான் எடுத்து வச்சுருந்தேன். இந்த எல்லோ குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ஆஜியோவில் வாங்கினது, நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். 262 சம்திங் இதோட ப்ரைஸ். அதுக்கு வந்து க்ரீன் கலர் லெகின் எடுத்து வச்சுருந்தேன். தென் காலில் வந்து பார்த்திங்கன்னா சாய்பா பாட்டை போய் அந்த லைட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஆன் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஆன் பண்ணி விட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீ லைட் கேண்டில்னு சொல்லுவோம்ல, அதுதான் பேட்டரி மாற்றுற மாதிரி. இதை வச்சு நிறைய கிராஃப்ட்ஸும் வருது, அதுவும் பண்ணலாம். அப்படியே கொஞ்சம் சும்மா வெளியே போய் பார்க்கலான்னு சொல்லி பார்க்குறப்ப கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே அன்றைக்கி யூஸ்வலாக வெயில் பயங்கரமாக அடிக்கும், அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தென் கோழியெல்லாம் அவுத்து விட்டுருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் எந்திரிச்சோடனே வந்து ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு பல் வலிக்கு முடிச்சு எக்ஸசைஸ் முடிச்சு குளிச்சுட்டு வந்தாச்சு. தென் யூஸ்வலாக ஸ்கின் கேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாடிக்கு வந்து மாய்ஸ்சரைசரை வந்து ஹிமாலயாஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபேஸ்க்கு வந்து லாக்டோ கெலமே. அண்ட் சன்ஸ்க்ரீன் மஸ்ட், வெளியே எங்கே போனாலும் சன்ஸ்க்ரீன் வந்து குட் வைப்ஸோட தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமேட்டு வந்து சின்னதாக பாக்கெட் சைஸ் பர்ஃப்யூம் வந்து இது நான் ஸ்மிட்டனில் வாங்கியிருந்தேன், யார்ட்லியோடது, அது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வேஸ்டின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேபி ஹேர்ஸ் நிறையா இருக்குது, ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி வேஸ்டின் வச்சுருக்கேன். அதை வச்சு ஒரு ஹேக் சொல்கிறேன். தென் லிப் பாம் அண்ட் சீக் டிந்த், லிப் டிந்த் ஒரு சீக் டிந்த்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப். ஸோ வேறு எந்த ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணதில்லை. அண்ட் அரௌண்ட் ஒரு 7:30 போல் பார்த்தீங்கன்னா கார் வந்துருச்சு. நான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளவர்ஸ் அப்டேட் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து அந்த டேபிள் ரோஸ் நம்ம நிறையா ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்போம். ஸோ மார்னிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அது ப்ளூம் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஃபஸ்ட்டு அந்த மொட்டு மாதிரி இருக்கும். ஸோ போயிட்டு வரப்போ வந்து ப்ளூம் ஆகிருக்கிறத வீடியோவில் காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் நான் காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ நிறையா கலர்ஸ் வேறு ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30 கிட்ட காரில் ஏறி அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 8:20 கிட்டலாம் ரீச் ஆகிட்டோம் பெரிய கோயிலில். ஸோ இது வந்து மஸ்ட் விசிட் பிளேஸ். எல்லாமே வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு ஒன்ஸ் நாச்சு பாருங்கள். ஸோ லைக் எப்படி சொல்லுன்னா, பியூட்டிஃபுல் ஆர்கிடெக்சராக இருக்குது, அங்கே உள்ள ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ பெரிய ஸ்பேஸு. நாங்கள் போயிருந்த டைமில் வந்து கிளைமேட் இது ரொம்ப கூலாக இருந்ததுனால சூப்பராக வேறு இருந்துச்சு. வெயில் இருந்தால் ரொம்ப கஷ்டம்தான், பட் ஆனால் செம்மையாக இருந்துச்சு. தமிழில் அந்த ஃபான்ஸ்லாம் இருக்கும்ல அது, ஸோ நான் நிறையா பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன், சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. அண்ட் அங்கேயே வந்து நிறையா ஷாப்ஸ்னும் இருந்துச்சு. கோயிலுக்குள்ளேயே வந்து ஒரு 3 கடைக்கிட்ட இருந்துச்சு. அங்கே நிறையா அந்த தலையாட்டி பொம்மை டாய்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, பட் ஆனால் கொஞ்சம் பிட் காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ அதனால் வெளியே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கினோம். எல்லாமே வந்து அந்த உட்டன் டாய்ஸ், ஹேண்ட்மேட் டாய்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ கோயிலோட பிளேஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா ஸ்பேஸே அவ்வளோ பெருசாக இருக்கும், பெரிய ஹியூஜாக இருக்கும். அண்ட் வெளியே வரப்போ பார்த்திங்கன்னா ஒரு வால் இருந்துச்சு, அப்போ தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வாலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி இருக்குமா, தண்ணியில் வந்து அதுக்குள்ளே முதலெல்லாம் முன்னாடி இருந்துருச்சு, அந்த மன்னர் காலத்தில் முதலெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பிளேஸுமே நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி நிறையா டாய்ஸ் உள்ளுக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க, சாமி ஸ்டாச்சூஸ் எல்லாமே. நீங்கள் அங்கே வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இந்த ஏரியா தான் நான் சொன்னேன், அந்த தண்ணி இருக்கும், அதுக்குள்ளே முதல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்கன்ட்டு. இப்போ வந்து இது ட்ரை லேண்டாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வெளியவும் காமிச்சிருப்பேன். ஸோ இதுதான் வந்து லைக் வெளியில் உள்ள ஸ்பேஸ் என்ட்ரி, அப்படி சும்மா சுற்றி காமிச்சிருப்பேன். அண்ட் தென் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கிளம்புற வழியில் காலைல லஞ்ச் வந்து A to B சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. வீட்டுக்கு வரப்போ வந்து ஒரு 11:30 கிட்ட டைமு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பூ நான் காலைல காமிச்சிருந்தாலும் அது எல்லாமே வந்து பிளாசம் ஆகிடுச்சு, ப்ளூம் ஆயிருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர், எல்லோ கலர், ஒயிட்டு, ரெட்டு, ஆரேஞ்ச் அண்ட் லைட் பிங்க், இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் இப்போ வந்து கிடச்சிருக்கு நம்மள்கிட்ட. அண்ட் இதுதான் வந்து டேபிள் ரோஸஸ், எல்லாத்தையும் வந்து அழகாக பாட்டில் போட்டு ஆர்கனைஸ், பிளாஸ்டிக் பாட்டை வந்து ரீயூஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் கோயிலில் வாங்கின 2 dolls வாங்கியிருந்தோம். ஒன்று வந்து இந்த பொம்மை, லைக் இதை வந்து நம்ம ஆட்டி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து கீழே விழாமல் ஆடிக்கிட்டே இருக்குமா. ஸோ எனக்கு இது பேர் தெரில, உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 400 சொன்னாங்க, வுட்டு பியூர் வுட்டு. நாங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கினோம், 350 சம்திங் வாங்கினோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வல் தஞ்சாவூர் ஃபேமஸ் தலையாட்டி பொம்மை, ஸோ டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 pieces. இது வந்து இதோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா வுட்டில், ஐ மீன் மண்ணில் செஞ்சதுனா வந்து 500-550 சொன்னாங்க. இது வந்து அதை விட கொஞ்சம் கம்மி, 350 சம்திங் அந்த ரேஞ்சில் கம்மி பண்ணி வாங்கணும். நான் வந்து நிறையா கலர் செஞ்சிச்சு, எனக்கு எல்லோ பிடிச்சிருந்தாலும் நான் எல்லோ எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து நான் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இது ரொம்ப க்யூட்டாகவே இருந்துச்சு. வீட்டில் வந்து இதை வந்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸ் டெக்கர் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு, அழகாக டான்ஸ் ஆடிக்கிட்டு. ஸோ இதுதான் நாங்கள் வாங்கினது. ஸோ டோட்டலாக 600 வாங்கினோம். தென் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோ ஷூட்ஸ் இருக்கிற வேலை இருந்துச்சு என்னோட பேஜ்க்கு. ஸோ நீங்கள் வந்து என்னோடய பேஜ் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதுதான், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.